हेलो फ्रेंड्स, वेलकम टू पापास किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் கூடவே வீடியோ பார்த்து முடிச்சதும் கடைசியா இன்னொரு ஈஸியான ஐஸ்கிரீம் ரெசிபியும் இருக்கு. சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணாலுமே குறைஞ்சபட்சம் பால், மில்க் மேட், முட்டை, ஃப்ரெஷ் கிரீம், சுகர் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வேணும். ஆனா நாம இன்னைக்கு அந்த மாதிரி அதிகமான பொருட்கள் எதுவுமே பயன்படுத்தாம ரொம்ப ரொம்ப சுலபமா வீட்ல உள்ள குட்டி பசங்க கூட செய்யற மாதிரி ஒரு சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம், சாக்கோ பார், பாப்சிக்கல் மாதிரி ரொம்ப ரொம்ப சுவையா ரொம்பவே சுலபமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் இப்போ 4 ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து 10 ரூபாய் பாக்கெட், சின்னதா இருக்கும்ல, சோ அதனால இதுல முழுக்க முழுக்க சாக்லேட் ஃப்ளேவரும் இருக்கும் அல்லது சாக்லேட் அண்ட் மில்க் ஃப்ளேவரும் இருக்கும். நீங்க முழுக்க முழுக்க சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா கிடைக்கும், அல்லது எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்ப இதை ஓபன் பண்ணி ஒரு பவுலுக்கு மாத்திடுறேன். இந்த ஐஸ்கிரீமை ஓரியோ பிஸ்கட்ல தான் செய்யணுமா கேட்டா அப்படி கிடையாது, முழுக்க முழுக்க சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள எந்த பிஸ்கட் வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனா அந்த ஓரியோ பிஸ்கட்டுடைய டேஸ்ட், அதுல உள்ள கிரீமுடைய டேஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட்ல இருக்கும். செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஓரியோ பிஸ்கட் பயன்படுத்தி தான் செய்வாங்க. ஸோ நான் அதிலேயே செஞ்சு காட்டுறேன். அல்லது உங்க வீட்டில் எந்த சாக்லேட் ஃப்ளேவர்ல உள்ள பிஸ்கட் இருக்கோ நீங்க அதை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 4 பாக்கெட் பிஸ்கட்டையும் ஒரு பவுல்ல சேர்த்தாச்சு. இந்த கவர் எல்லாம் அப்படியே வைங்க, நம்ம இதில் தான் யூஸ் பண்ணி செய்ய போறோம். இப்போ இந்த பிஸ்கட்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நாம ஏற்கனவே 2 இயர்ஸ் முன்னாடி இதே மாதிரியே ஓரியோ பிஸ்கட்ல ஐஸ்கிரீம் பார்த்துருப்போம். அது வந்து ரொம்ப ப்ராப்பரா இல்லாம ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய மெத்தட். ஆனா இந்த ரெசிபி நம்ம ஓரியோ பிஸ்கட்ல தான் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி ரொம்பவே பர்ஃபெக்டா அவ்வளோ அட்டகாசமா நம்ம செய்ய போறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த பேக்கெட் எல்லாம் அப்படியே வைங்க, நம்ம பேக்கெட் யூஸ் பண்ணியே நம்ம வந்து பாப்சிக்கல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம உடைச்சி எடுத்த 4 பேக்கெட் ஓரியோ பிஸ்கட்ஸை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து 2 பேக்கெட் அளவுக்கு பால் நல்லா அளந்து சேர்த்துக்கிறேன். 4 பேக்கெட் ஓரியோ பிஸ்கட்னா 2 பேக்கெட் சரியா இருக்கும், நம்ம திரும்ப வந்து அந்த மோல்டில் ஃபில் பண்ணும்போது சரியான அளவுல இருக்கும். ஸோ கரெக்டாக சேர்த்துக்கங்க. இதில் நீங்கள் சுகர் சேர்க்க தேவை கிடையாது, ஓரியோ பிஸ்கட்லேயே சுகர் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் நல்லா ரிச்சாக வேணும் அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க் மேட் இருக்கு இல்லையா, அது கூட கொஞ்சம் சேர்த்து செய்யலாம். ஆனால் வெறும் பால் மட்டுமே போதும் இந்த பிஸ்கட் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஐஸ்கிரீம் கிடச்சிடும். சேர்த்தாச்சு, இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக க்ரீமியாக அந்த பிஸ்கட் இருக்கிறதே தெரியாமல் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை சேர்த்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இது வந்து வீட்டில் ஐஸ்கிரீம் மோல்டு, பாப்சிக்கல் மோல்டு இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் பாப்சிக்கல் மோல்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் சேர்த்துட்டு கூட சர்வ் பண்ணலாம். ஒரிஜினல் ஐஸ்கிரீம், ஒரிஜினல் பாப்சிக்கல் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். அல்லது இந்த மாதிரி டீ கப்ஸ், பேப்பர் கப்ஸ், நார்மலான சில்வர் கப், நம்ம டீ குடிக்க பயன்படுத்துகிற டம்ளர்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸோ அதை பயன்படுத்தி கூட இந்த ஐஸ்கிரீமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஆனால் அவ்வளோ எல்லாம் சிரமப்பட வேணாம், ரொம்ப சுலபமாக இந்த பிஸ்கட் கவர்லேயே நம்ம இன்னைக்கு சேர்த்துடலாம். அதுக்கு 4 டம்ளர் அல்லது ஒரு பேப்பர் கிளாஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பிஸ்கட் கவர்ஸை இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மிக்ஸை உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் கீழே வளைஞ்சிரும். ரொம்ப குட்டியாகவும் வேணாம், ஒரு 3/4 பாகம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு, இப்போ இதிலேயே ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி அங்கங்கே ஒதுங்கின மாதிரி ஆகிடும். ஸோ லேஸாக ஃப்ரீஸ் ஆகி வரும் இல்லையா, அப்போதைக்கு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வைக்கலாம். அப்போ வந்து சென்டரில் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ இப்போ நான் இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வைக்கலை. இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு பிறகு நாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வைக்கலாம். இப்போ சரியாக 2 மணி நேரத்திற்கு பிறகு பார்க்குறேன், லேசாக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த 4 பேக்கெட்லேயும் இந்த மாதிரி ஸ்டிக்ஸை வந்து உள்ளே வச்சுருங்க. இதோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சு 5 அல்லது 6 அல்லது ஓவர் நைட் நல்லா செட் ஆகி வர வரைக்கும் வச்சுட்டு வந்துடலாம். சரியா 8 மணி நேரம் ஆயிருக்கு, ரொம்ப சூப்பராக செட் ஆகியிருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் கவர்லேயே செய்யும் போது இந்த கவரை நீங்கள் வந்து லேசாக கட் பண்ணி எடுத்தாவே போதும்,
ரொம்ப சீக்கிரமா இந்த ஐஸ்கிரீம் வந்து வெளியில வந்துரும். நீங்க நார்மலா ஐஸ்கிரீம் மோல்டு பாப்சிக்கல் மோல்டு எல்லாம் இருக்குல்ல, சோ அதுல சேர்த்து செய்யும் போது அவ்வளவு சீக்கிரம் வெளியில வராது. லேசா தண்ணீர்ல வச்சுட்டு இலக வச்சு அதுக்கப்புறம் எடுக்கணும், நம்ம நார்மலா எப்போதும் செய்யற ஐஸ்கிரீம்ஸ் மாதிரி. ஆனா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சுலபம், சட்டுன்னு கட் பண்ணி எடுத்துடலாம். இதை இப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அல்லது இதை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக சாக்கோ பார் மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு வெளியில் சாக்லேட் கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு அப்படியே பார்த்துடலாம். அதுக்கு நான் இப்போது குக்கிங் சாக்லேட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். குக்கிங் சாக்லேட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும், கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். ஆன்லைனில் அமேசான்லாம் வாங்கலாம், அல்லது நார்மலாக நீங்கள் பக்கத்தில் கிடைக்கக்கூடிய சாக்லேட்டை கூட மெல்ட் பண்ணிட்டு சேர்க்கலாம். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லி. நம்ம இன்னைக்கு குக்கிங் சாக்லேட்லேயே பார்த்துடலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் தண்ணீர் சேர்த்துட்டு தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம சாக்லேட் எடுத்து வச்சிருக்க பவுல வந்து மேலே வச்சிருங்க. இந்த பவுல் வந்து தண்ணீரை ஒட்டிட்டு இருக்கக்கூடாது, அப்போ வந்து சாக்லேட் வெந்த மாதிரி ஆயிடும். நமக்கு சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி தான் வரணும். ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக கலந்து விடுங்க, சாக்லேட் மெது மெதுவாக மெல்ட் ஆகி வரும். குக்கிங் சாக்லேட்லேயே நிறைய வகைகள் இருக்குது. ஒரு சில சாக்லேட்டில் அப்படியே மெல்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் ஆயில் அல்லது பட்டர் சேர்த்து தான் மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தியாக மெல்ட் ஆகி வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக ஆறி வரட்டும். இப்போ சரியாக 10 நிமிஷத்துக்கு பிறகு லேசாக ஆறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி உயரமான கிளாஸ்க்கு சேர்த்துருங்க. இப்போ நம்ம ஓரியோ ஐஸ்கிரீமை உள்ளே டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணது நல்லா ஆறி வந்திருக்கு, அண்ட் ஐஸ்கிரீம் நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் டிப் பண்ணி எடுத்ததுமே அந்த சாக்லேட் எல்லாம் ஐஸ்கிரீமில் செட் ஆகி வந்துடும். மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவை கிடையாது, நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால். எல்லா பக்கமும் ஈவனாக அந்த சாக்லேட் வந்து கோட் ஆகிற மாதிரி லேசாக டிப் பண்ணி எடுத்துருங்க. நாம மெல்ட் பண்ண சாக்லேட் ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா ஐஸ்கிரீம் உருக ஆரம்பிச்சிடும். ஸோ சாக்லேட் நல்லா ஆறி வந்த பிறகு ஐஸ்கிரீமை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி பிளெயினாக சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுக்கலாம், அல்லது இதை விட கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்து டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரிச்சான டேஸ்டில் இருக்கும். பாருங்க நம்மளுடைய சூப்பரான ஓரியோ ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தட், கண்டென்ஸ்ட் மில்க், மில்க் மேட், ஃப்ரெஷ் க்ரீம், இந்த மாதிரி எதுவுமே அதிகமாக காசு கொடுத்து வாங்காமல் 10 ரூபாய் ஓரியோ பிஸ்கட்லேயே ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு, ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான ஓரியோ ஐஸ்கிரீம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக இன்னொரு ஈஸியான ஐஸ்கிரீம் ரெசிபி, நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, குறிப்பாக குட்டி பசங்களுடைய ஆல் டைம் ஃபேவரேட் பாப்சிக்கல். வெறும் 2 பொருட்கள்ல தினம் தினம் செஞ்சு இந்த சில்லுன்ற ரெசிபியை எப்படி என்ஜாய் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இதுதான் பாப்சிக்கல் மோட், இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா ஆன்லைன்ல கூட கிடைக்கும், அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மருக்கு நம்ம வெளியில வாங்கி கொடுக்காம வீட்லயே நல்ல ஹெல்த்தியா குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்தலாம். ஓகே, இப்போ ஒரு பவுலில் 400 ml கெட்டியான பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதே அளவு 400 ml கண்டென்ஸ்டு மில்க் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இதில் சேர்த்துடலாம். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் இருக்குல்லையா, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூவி விட்டுட்டு கலந்து விட்டுருங்க. வெனிலா எசன்ஸ் ஏலக்காயெல்லாம் நீங்கள் சேர்க்கல அப்படின்னா லேசாக அந்த பாலுடைய ஸ்மெல் இருக்கும், ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. ஸோ அது இல்லாமல் ஆக்கிறதுக்காக தான் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாலுடைய அளவும் கண்டென்ஸ்டு மில்குடைய அளவும் ஒரே அளவுக்கு இருக்கணும். ஒருவேளை குறைஞ்சி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ரிச்சான டேஸ்ட்ல இருக்காது. ஸோ சரியான அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பால் கூட அந்த கண்டென்ஸ்டு மில்க் நல்லா க்ரீமியாக மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அந்த டேஸ்ட்டை நீங்கள் உணர்வீங்க. ஸோ இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம பாப்சிக்கல் மோல்டில் ஃபில் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணிட வேணாம், நம்ம மேலே மூடணும் இல்லையா. ஸோ ஒரு 90% அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கேப் விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 8-10 மணி நேரம் வச்சிடலாம். ஃப்ரீசர் வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப லோவில் வச்சிட வேண்டாம். இப்போ இருக்கட்டும். சரியாக 10 மணி நேரத்துக்கு பிறகு இதை நான் வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்துட்டு டேப் வாட்டர் அல்லது இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணீர் வச்சுட்டு ஒரு 5 செகண்ட் மட்டும் லேசாக இந்த மாதிரி வச்சிடுங்க. அப்போ தான் மோல்டிலேருந்து தனியாக பாப்சிக்கல் கலண்டு வரும், இல்லைனா அதிலே ஓட்டிட்டு உங்கள் ஸ்டிக்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். ஸோ ஒரு 5 செகண்ட் இந்த பக்கம் லேசாக வச்சுட்டு இதை எடுத்து இப்படி. ஸோ ஒரு 10 செகண்ட் தண்ணியில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான பாப்சிக்கல். பாப்சிக்கல்னா வேற ஒன்றும் இல்லை, 90s kids நம்ம சின்ன வயசில் குச்சி ஐஸ்ன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, கலர் கலராக வாங்கி சாப்பிடுவோம், பால் ஐஸ், சேமியா ஐஸ்ன்னு நிறைய வாங்கி சாப்பிட்ருப்போம். அதே தான் இப்போ நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கு வீட்டிலே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். இந்த மோல்டு ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மருக்கு தினம் தினம் ஒவ்வொரு ஃப்ளேவரில்
குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து அசத்தலாம். மேங்கோ ஃப்ளேவர், கிரேப்ஸ் ஃப்ளேவர், மிக்ஸ்டு ஃப்ரூட் ஃப்ளேவர் இப்படின்ட்டு தினம் தினம் ஒவ்வொரு ஃப்ளேவர் நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மெத்தட்ல வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.